பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வள்ளலார் இருக்கும்போது இல்லையே, நம்ம இருந்திருந்தா அவர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்தது. நிஜமாக நான் இப்போ இங்கே வந்ததுனால சொல்லலை. இவரை பார்க்கும்போது எனக்கு வள்ளலார் இருந்த பெரியலாம் நம்ம இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் வந்தது. மகாவிஷ்ணு நான் இவரை பார்க்கும்போது வள்ளலார் மாதிரி பார்க்குறேன், அந்த மாதிரி உருவம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறார். ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுறதுலாம் ஒரு என்னோடய பையன் அந்த மாதிரி ஒரு தாயன்மல் தான் ஒரு கனெக்டிவிட்டி வரும். ஸோ நான் வள்ளலார் இருந்து அவர் கையில் டீச்சர் வாங்கியிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கணும், அந்த சந்தோஷம் நான் இன்றைக்கி வந்து அடைஞ்சேன். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் எப்போ டைம் எடுத்து பார்த்தாலும் 11 11 வருது, இல்லை ரவுண்டு ஃபிகராக 4 அப்படின்னு வந்து வருது, இல்லை ஏதோ ஒரு நம்பரை பார்க்கும்போது 12 12, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1 1 3 3, இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுது. இதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் ஏதோ ஒரு நிலையை அடைஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இது நம்ம ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அமைதி நிலைக்கு போவதற்கும் அருட்பெரும் ஜோதியை பார்ப்பதற்கும் தான் வந்து மெயினாக வந்து முயற்சிகளை செய்ய வேண்டும். இருந்தாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. மேலோட்டமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கின்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது நிறைய கூகுளில் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு படிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அடிப்படையான எனது புரிதலில் சொல்கின்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு அலைக்கற்றை ஒரு வேகத்தில் இயங்கிட்டுருக்கு. ரெசோனன்ஸ்னு சொல்லுவாங்க, ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்திசைவு அப்படின்னா என்னென்னா, அது ஒரு ஃபார்முலாவில் ஒரு டயக்ராமில் இயங்கிகிட்ருக்கு. எப்போ ஒரு மனிதன் அறக்க பறக்க ஓடி எதோ பண்ணி படபடப்பாக இதை பண்ணுற அதை பண்ணுற கடைசியில் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமைக்கு போய் கஷ்டப்பட்டு கர்மாவில் சிக்கிறானோ, அது அவனுக்கு பிறவி என்பதை கொடுக்கும், கஷ்டப்படுறான். இதே ஒருத்தன் பிரபஞ்சம் எந்த போக்கில் போகிறதோ அந்த பாதையை பிடிச்சிட்டான் அப்படின்னா, அவனுக்கு அடுத்த நாளை பற்றி கவலை வேண்டாம், இன்றைக்கி என்ன கிளம்புன்றதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம், இப்போ எத்தனை மணி ஆகுதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாம், இன்றைக்கி சஷ்டியா, இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி திருவாதிரையா, உத்திராடமா, பூசமா, எந்த நட்சத்திரம், இன்றைக்கி பௌர்ணமிக்கு போய் உட்கார், எதுவும் நினைக்க வேண்டாம். என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஒருத்தன் அதிகமாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறானோ, அவனுக்கு பொதுவாகவே அடுத்த நாளை பற்றி கவலை இல்லை என்று அர்த்தம். பெரிய லெவலில் கவலை இல்லைன்றத அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க, திங்கிங் மட்டும் இருக்கும். நாளானிக்கு பற்றியே அவன் திங்க் பண்ண மாட்டான். இது போக 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 என்னாங்கன்னா, நாளைக்கு அப்படின்றது இன்னைக்குன்றது குறையும், இன்னைக்குன்றது அடுத்த ஒரு மணி நேரன்றது குறையும், போக 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 அடுத்த நொடியை பற்றியே கவலை இருக்காது, ப்ரெசன்ட்லேயே வாழ ஆரம்பிச்சிடான். எப்போ ஒரு மனிதன் இந்த தன்மைக்கு போக ஆரம்பித்து விடுகிறானோ, அவன் பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து விட்டான் என்ற அர்த்தம். அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவான். அப்போ என்னென்னா, எதர்ச்சியாக டைம் எடுத்து பார்ப்போம், 11 11. இப்போ வந்து நான் ஒரு 30 40 டைம் இப்போ நான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 40 டைமில் வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 10 டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சேம் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நாம் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக அதனுடைய பாதையிலேயே இருக்கிறோம் என்று அர்த்தம். இது டைமில் மட்டும் வராது, எந்த இடத்துக்கு பார்த்தாலும் அது வந்து ரிப்பீட் ஆகும். அது அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது, டைமை கடந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்க, இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒத்திசைவோடு இருக்கீங்க, அப்போ நீங்கள் அடுத்த நாளை பற்றி கவலைப்பட வேண்டாம், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அடுத்த நாளை தானாகவே சரி செய்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நாளைக்கு ஒரு கோர்ட்டு கேஸில் பெரிய பிரச்சனை நீங்கள் மாட்டி உள்ளே போகணுன்னு இருந்தால் கூட, பிரபஞ்சத்தோட வேகத்தில் நீங்கள் இருக்கிறதுனால கர்மா வேலை செய்யாது. கர்மாவை கழித்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை எப்படி பாதுகாக்கிறதுன்ற தன்மையை நோக்கி தான் உங்களை கொண்டு போகும். இது எப்படிங்க, பிரபஞ்சத்தோடு ஒன்றா இருந்தால் ஏங்க அது கர்மாவிலேருந்து காப்பாதுன்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சத்தோட ஒத்திசைவுன்றது என்ன உங்களை சிக்க வைக்கிறதா? கிடையாது. இறைவனை நோக்கி பயணப்பட வைப்பது, இதுதான் பிரபஞ்சத்தினுடைய ஒத்திசைவு என்ற அர்த்தம். அப்போ இறைவனை நோக்கி போகணுன்னா கர்மா சீக்கிரம் முடியணும். கர்மா எப்போ சீக்கிரம் முடியும்? நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புனீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பிரபஞ்சத்தோடு என்ன நம்புறதுனா என்ன, பிரபஞ்சத்தோடு இருக்கிறதுனா என்ன, அடுத்த நொடியை பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் வாழ்வது, இதுதான் பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த தன்மைக்கு தான் போவீங்க. கருணையின் அடிப்படையில் இருந்தாலும் இந்த தன்மைக்கு தான் போவீங்க. தவம் செய்தாலும் இந்த தன்மைக்கு தான் போறீங்க. அப்போது
இந்த தன்மையில் ப்ரெசன்ட்ல இருக்கும்போது எனக்கெல்லாம் உண்மையாவே நான் இன்னைக்கு இன்னைக்கு காலைல எழுந்திருச்சாலும் இன்னைக்கு என்ன கிழமை பார்க்க மாட்டேன், இன்னைக்கு என்ன டேட் பார்க்க மாட்டேன், பௌர்ணமி அமாவாசையை பார்க்க மாட்டேன், எதுவும் பார்க்கறது இல்லை. பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது, எனக்கு பார்க்க பிடிக்காது. ஏன்னா நான் நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். நிகழ்காலத்தில் வாழும்போது நான் ஒரு பிரம்மத்தின் தன்மையில் இருப்பேன். நிறைய பேர் கேட்பாங்க, நாளைக்கு என்ன நீங்கள் பண்ண போறீங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, பயமே இல்லை. ஏனென்றால் இப்போ எனக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த வேலை சார்ந்தவர்களிடம் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு நான் ஃப்ரீயாகிறேன். நானே 24 மணி நேரம் ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நான் அந்த தன்மையில் இருக்கேன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணலாம். எனக்காக வேலை பார்க்க ஆட்கள் இருக்கும்போது நான் அந்த தன்மையில் 24 மணி நேரம் ஈடுபாடோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. இப்போ அவங்க எப்போ 24 மணி நேரம் அந்த தன்மைக்கு வரணும்னு நினச்சாலும் வர முடியாது, ஏன்னா அது அவங்க கர்மா. இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த தன்மைக்கு உடனே போயிட முடியாது. அதுக்கும் இறைவன் அருள் என்பது அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த தன்மைக்கு அர்த்தம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். இந்த தன்மையில் இருக்கும்போது உங்களுக்கு எதாவது நடந்துருமோ, தப்பாயிடுமோ, இதாயிடுமோ, அதாயிடுமோ, இந்த பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செய்துவிட்டு அடுத்த நாளை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நாளை விடியக்கூடிய பொழுது மிக சிறப்பாக மிக தெளிவாக விடியும். அது தப்பான பொழுதாக அமைய போதுனா கூட அது நல்லதாக மாறிடும், 100% நம்புங்க. இதைத்தான் யோகானந்த பரமஹம்சர் என்ன சொல்கிறாருன்னா, டோன்ட் வரி அபவுட் யுவர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர், இறந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படாதே, லிவ் இன் த ப்ரெசன்ட், நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள். ஏன்? பிகாஸ் யுவர் ஃபியூச்சர் வில் பி டேக்கன் கேர் அப்படிங்கிறார். உனது எதிர்காலத்தை அது தானாகவே சரி செய்து கொள்ளும் அந்த வல்லமை இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு. ஆனால் நீ நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் வாழ்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பயம் வரும், பதட்டம் வரும், நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும்னு தோணும், எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டா என்ன பண்ணுறது, நமக்கு யாரு எதுவும் நடக்காமல் போயிடுச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பார்த்து பார்த்து ஒரு வேலையை செய்யணும்னப்போ அது நடக்கவே நடக்காது. ஒண்ணுமே செய்யாமல் இருப்போம், அந்த வேலை ஈஸியாக சூப்பராக நடந்து முடிஞ்சு. ஏன்? அது விதியின்படி நடந்து முடிய வேண்டும் என்று இருக்கின்றது. விதியின்படி தப்பாக நடந்து முடிய வேண்டும் என்று இருந்தால் தானா நடந்து முடிகிறது, விதியை சீரமைத்து விட்டு சரியாக நடந்து முடிந்துவிடும். இதுதான் கர்மாவை கர்மாபடியே வாழ்ந்து கழிக்க போறோமா, இல்லை இறை அனுகிரகத்துடன் இந்த பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவோடு சென்று கர்மாவை மாற்றி அமைத்து நாம் வெல்லப்போகிறோமா என்பது இதுதான். இதனால் தான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு எப்படி கலக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு தான் தவம் செய்வது, தானம் செய்வது, கருணையோடு இருப்பது. இந்த தன்மையில் பயணப்படும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிரபஞ்சமும் நீங்களும் ஒன்றாவே மாறிடுவீங்க. பிரபஞ்சம் ஏதோ வெளியில் இருக்குது நீங்கள் ஒரு ஆள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. நீங்கள் தான் பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கும் போது உங்களோட ஆட்டிடியூடு மாறும், ஆக்டிவிட்டி மாறும், ஸ்பீச் மாறும், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும், எல்லாம் சரியாக போகுதுன்றப்போ நிகழ வேண்டியது தானாகவே நிகழும். அப்பப்போ எனக்கும் பதட்டம் வரும், சில ஐயோ நாளைக்கு இந்த வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அடுத்த 2-3, ஏன்னா அது மனம் இன்னும் நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. மனம் பதட்டம் பயத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, பயப்படாத, ஏன் இப்போ பயப்படுற, ஏன் தப்பாக போகிறேன், நாளை என்று ஒன்று இருக்கிறதுல அதை இறைவன் பார்த்துப்பார். அது உன் வேலை இல்லை, உனக்கு இப்போ என்ன வேலை கொடுத்துருக்கான், பேசுகிற வேலைன்னா பேசுகிற வேலை, சாப்பிட்ற வேலைன்னா சாப்பிட்ற வேலை, கார் ஓட்டுற வேலைன்னா கார் ஓட்டுற வேலை, படுத்து தூங்குற வேலைனா படுத்து தூங்குற வேலை. இப்போ என்ன வேலையோ அதை மட்டும் செய்ய, எதுக்கு இப்போ நாளையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு உயிரோடு நீ எந்திரிச்சுன்னா நாளைய பற்றி யோசிக்கணும், மைண்ட் ஆஃப் ஆகிடும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய அந்த பதட்டத்தையும் படபடப்பையும் இப்படி தான் 2-3 செகண்டில் நான் குறைச்சிப்பேன். உங்களுக்கும் இந்த மாதிரியான ப்ராக்டிஸை உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரும்போது இந்த பிரபஞ்சத்தின் ஒத்திசைவோடு நீங்கள் செயல்பட ஆரம்பித்து விடுவீர்கள். அதுக்கு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு காட்டுது, நீ என் கூட தான் இருக்கேன், நீ கனெக்ட் ஆகிட்டேன்னு சொல்லி அப்பப்போ உங்களுக்கு அந்த நம்பர்ஸை ரிப்பீட் பண்ணுது. இதனால தான் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்றாங்க. உடனே நடக்குதுன்னா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, உங்களுக்கு ஏதோ லாட்டரியில் பணம் அடிக்க போகுது, அப்படி கிடையாது. அது உங்களுக்கு காட்டுகிறது. இது காரணம் இதுதான், நீ என்னோட தான் இருக்க, என்னோட பாதையில் தான் அப்பப்போ போகிறேன்னு சொல்லி அப்பப்போ உங்களுக்கு காட்டுகிறது என்ற அர்த்தம். நன்றி, வணக்கம்.